மம்முட்டி சார் வந்து நின்றுவார். சும்மா அவர் என்னன்னா அவருக்கு ரொம்ப ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டு, நிறைய கேமராஸ் வச்சுருக்காரு, என்கிட்ட ஸ்பாட்லேயே எடுத்து வந்து நிறைய நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார், எடுத்து வந்து என்கிட்ட காமிச்சு கேட்பார், அவர் அதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் இருக்கிறனால அவர் மேக்ஸிமம் செட்டில் இருந்துட்டு இந்த லைட்லாம் பண்ணுறதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. லைட்ஸ் எடுத்துகிட்டு போகிற பற்றி பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. அங்கே என்ன ப்ராக்டிக்கலாக என்ன இஷ்யூனால், உள்ளே வந்து லைட்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போகும்போது நிறைய அனிமல்ஸ் இருக்குது உள்ளே, இந்த ஜென்ரேட்டர் அங்கே போய் வைக்கும்போது நாய்ஸ் அந்த சரௌண்ட் வந்து பொல்யூஷன் ஆகும், அதுக்கடுத்து ரொம்ப சவுண்ட் இருக்கும், இப்படியெல்லாம் தொந்தரவுகள் வரக்கூடாதுன்றதையும் அதுக்குள்ளே இருந்துச்சு. அது அந்த ஒரு ஷா ஒவ்வொரு ஷாட் வைக்கிறதுக்கு மாதிரி அப்படி தேடுவோம், தேடி தேடி தேடுவோம். அப்போ ராம் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பார், நான் வந்து நிறைய சொல்லுவோம், எல்லாமே டீமாக தான் பண்ணுறது தான், அப்படிதான் பண்ணி அது பண்ணுறது. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ், இட்ஸ் எ ப்ளெஷர் மீட்டிங் யூ. ஏரியல் ஷாட்டுக்கும் உங்களுக்கும் என்ன அப்படி ஒரு ஆசை? ஏன்னா ஐ திங்க் வந்து தரமணியிலேருந்து அந்த கார்பேஜ் டம்ப்லேருந்து அந்த ஸ்கை ஸ்கிரேப்பர் போகிற அந்த ஷாட்லேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய ஷாட்ஸ் இருக்குது. டு ஸ்பெசிஃபை ஒன், லாஸ்ட் ஃப்ரேம் வேறு அந்த விண்மில் அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறது அண்ட் பேரன்லையும் சரி, இந்த மாதிரி நிறைய ஏரியல் ஷாட்ஸ் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இது உங்களோட ட்ரேட்மார்க் மாதிரியா? இல்லை அந்த மாதிரி சொல்ல முடியாது, எல்லாமே ஸ்கிரிப்டுக்கான டிமாண்டு தான். இன்னொரு வியூ, அந்த வியூ நம்ம பார்க்காத ஒரு வியூ இல்லைங்களா, அதனால் நமக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அது ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து வேறு ஒரு டைமென்ஷன் கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்றதுனால, ப்ளஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கிறதுனால அதுக்கு பாசிபிலிட்டிஸ். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஸ்கிரிப்டுக்கு வேற ஒரு டைமென்ஷன் கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ தரமணியில் அவங்க அந்த ஷிப்பில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அது அவங்க போகிறாங்க அப்படின்றப்போ எங்களுக்கு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு அன்கன்வென்ஷனல் கப்பிள், ஸோ அவ்வளோ ஒரு சோஷியல் ஸ்டிக்மா பேரியர் எல்லாத்தையும் தாண்டி போகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு விண்மில்க்கு கீழே அந்த வாட்ச்மேனாக அவர் உட்காந்துட்டுருக்காரு. ஸோ அதை வெளியில் வரும்போது எது பெருசு, நம்ம யாரை கவனிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெசிஷன்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறீங்க? டேரக்டரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அந்த அந்த கான்வர்சேஷன் எப்படி? இல்லை அது அந்த எல்லாமே டீம் ஒர்க் தான். எக்ஸ்பெஷலி வந்து ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு டிமாண்ட் பண்ணோம், ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டைரக்டர் வந்து அதை சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நம்ம அதில் த பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும் இல்லைங்களா. அவருடைய சினிமாட்டோகிராஃபி வந்து சேலஞ்ச் என்னென்னா, சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து அது இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன். டைரக்டரோடைய மனசில் இருக்கிற விஷயங்களை அவர் பேப்பரில் எழுதியிருக்கிறத சயின்ஸ் அது அப்படியே ஃபிலிமுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து அவங்க பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க டைரக்டர்ஸ். எப்போவுமே டைரக்டர்ஸோடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நல்ல அவுட்புட்டு கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் நான். இது உதாரணத்துக்கு பேரன்புல வந்து அந்த வீடு கொடைக்கானலில் வந்து மன்னவனூர் லேக்கில் செட்டு போட்டோம், ஆர்ட் டைரக்டர் குமார்னு அவங்க தான் பண்ணாங்க. டைரக்டர், நான், ஆர்ட் டைரக்டர் எல்லாமே போயிட்டு படத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஷாட் எல்லாமே முதலே பிளான் பண்ண ஷாட்ஸ், இங்கேருந்து வைக்கணும், இங்கேருந்து கேமரா வைக்கும்போது இந்த வீடோடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவாக இருக்கும், எந்த டைரக்ஷனுக்கு அதை பிளான் பண்ணோம் அப்படின்னு ஒரு 2 டேஸ் அங்கே பிளான் பண்ணோம். அங்கே போய் ஸ்டே பண்ணி அதெல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி ஒவ்வொரு பிளாக்கையும் ஃபிக்ஸ் பண்ணி இங்கேருந்து பார்த்தா இந்த டைரக்ஷன் இருக்கும், இந்த டைரக்ஷன் இருக்கும், அந்த பிரிட்ஜை கவர் பண்ணணும், அப்போ இந்த மூடுக்கு இந்த சீனுக்கு இங்கே வரும்னு எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பண்ண விஷயந்தான். அது மாதிரி தான் எல்லாமே நடக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அது சிட்டி கொடைக்கானல் ரெண்டு எடுத்திங்கன்னா அந்த ரிமோட் வந்து முழுக்க முழுக்க நேச்சுரோடே இருப்பாங்க, அது மாதிரி தான் காம்போசிஷனும் இருக்கும். சிட்டிக்குள்ளே வரும்போது அப்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு ஃபென்சிங் இருக்கும், அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், லைட்ஸு, ரெட்டு, இதெல்லாமே பிளான் பண்ணதான். ராம்கிட்ட வந்து ப்ராப்பராக பேப்பர் ரிட்டன் பேப்பர் கையில் வச்சுக்க மாட்டார், டயலாக் பேப்பர் கிடையாது, ஸ்டோரி பேப்பர் இது இருக்காது, ஸ்க்ரீன் பேப்பர் இது இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாமே அவர் வந்து இப்போ நாளைக்கு என்ன எடுக்க போகிறோன்றது முதல்ல கண்டென்ட்டாக சொல்லிடுவார், டீட்டெயிலாக சொல்லிடுவார், சும்மா ரேண்டமான சொல்ல மாட்டார், என்னவோ அதை டீட்டெயிலாக சொல்லுவார், அதுதான் எடுப்பார். நம்ம அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். நான் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கேட்பேன் அவ்வளோதான், அப்புறம் எனக்கு அதுக்குள்ளே இறங்கிடும். உதாரணத்துக்கு வந்து அந்த பொண்ணு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சோல்டிங் இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க, பேசுவாங்க, அங்கே ஒரு ஃபென்சிங் இருக்கும், வெளியிலேருந்து இருக்கும், அப்படி ஒரு லைஃப் உள்ள தான் அவங்க இருந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறதுக்காகவே அது பண்ணோம். அந்த வீட்டில் நிறைய விண்டோஸ் இருந்தது, நிறைய டோர்ஸ் இருந்தது. அது கான்ஸ்டண்ட்டாக வந்து மம்முட்டியும் சாதனாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ஒரு டோரில் வச்சுருப்பீங்க இல்லை ஒரு விண்டோவில் வச்சுருப்பீங்க, இது ஒரு ஒரு மோட்டிஃப் மாதிரியே இருந்தது. ஸோ இந்த மோட்டிஃப்க்கான உங்களோட ரீசனிங் என்ன? ஏன்னா எங்களுக்கு வந்து அவங்க எப்போவுமே வந்து ஒரு
அவர் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபீலிங் வந்து அடைப்பட்ட ஒரு ஃபீலிங் தான் எங்களுக்கு பட்டுருந்தது. பட் உங்களுக்கு நீங்கள் என்ன யோசிச்சு அந்த மாதிரி வச்சுங்க? இல்லை அதான் அது அதில் ஒரு டைலாக் இருக்கும் படத்தில், நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் அவள் வெளில போயிடுவான், அவள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் வெளில போயிடுவேன் அப்படின்னு மம்முட்டி சொல்லுவாங்க, மம்முட்டி சார் சொல்லுவாங்க. அதை நீங்கள் சினிமா டைலாகை சொல்லிட்டாங்க, விஷுவலாகவும் காமிக்கணும். அப்படி வரும்போது இந்த இந்த செப்பரேஷன் இருக்கும்போது அவங்க அவன் அந்த பக்கம் இருக்கா இவர் இந்த பக்கம் இருக்காரு அப்படின்ற இதுக்காக அந்த கிளாஸ், அந்த டோரு. அப்புறம் அடிஷ்னலாக அதில் எங்களுக்கு இன்னொரு வேல்யூ என்னென்னா, வித்தவுட் லைட்ஸில் ஷூட் பண்ணோம். ஸோ எனக்கு லைட் ஆஃப் சோர்ஸ் உள்ளே வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸை நான் அதை யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலி நான் அதை பற்றி தனியாகவே கேட்கணும்னு நினச்சேன். இப்போது நீங்கள் ஒரு ஒரு வீட்டில் ஷூட் பண்ணுறீங்க, அந்த வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாதுன்னு சொல்கிறீங்க, ஸோ நைட் ஷாட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நேச்சுரல் ரைட்லேயே ஷூட் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சில விஷயங்கள் சொல்ல முடியும்? இல்லை கஷ்டமே எதுவுமே படலை, ரொம்ப ஜாலியாக தான் பண்ணோம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நேச்சுரல் லைட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ராம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க, இப்போ நீங்கள் இந்த சீனை இங்கே பண்ணுறோம், இதுக்கடுத்து ஒரு டைம் எடுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஒரு சீனை வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணுறதுலேருந்து அந்த லைட் கண்டினியூட்டி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி அடுத்த நாள் ஷூட் பண்ணுவோம். லைட் சீக்வன்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மெழுகுவர்த்தி, பெட்ரமாக்ஸ் லைட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் பண்ணியிருந்தோம். தீப்பந்தம் இதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருந்தேன் நான். அது எல்லாமே வந்து ஒரு ஆடட் வேல்யூ ப்ளஸ் எனக்கான ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியாவாக நான் அதை பார்த்தேன் நான் அந்த ஸ்கிரிப்டில். அதெல்லாம் கிடைச்சது பெரிய கிஃப்டடாக நினச்சேன் நான் அதில். நான் ஜென்ரலாகவே நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அது ராமுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் தரமணிலேயும் அதே மாதிரி தான். அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா, தரமணியில் ஒரு 49 டியூப்லைட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் நான் ஓவரால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அந்த மூடு பார்த்திங்கன்னா, நீங்கள் ரியாலிஸ்டிக்காக ஒன்று நேக்கடையில் பார்க்கும்போது என்ன இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே ராமுக்கு தெரியும் என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல், ஃபோட்டோகிராஃபி நாலேஜ் எல்லாம். அப்புறம் ராம் சொல்லும்போது ஓகேன்னு இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிட்டேன் நான். ஓகே ராம், லைட்ஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு. லைட்ஸ் எடுத்துகிட்டு போகிற பற்றி பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. அங்கே என்ன ப்ராக்டிக்கலாக என்ன இஷ்யூனா, உள்ளே வந்து லைட்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போகும்போது நிறைய அனிமல்ஸ் இருக்குது உள்ளே. இந்த ஜென்ரேட்டர் அங்கே போய் வைக்கும்போது நாய்ஸ் அந்த சரௌண்ட் வந்து பொல்யூஷன் ஆகும், அதுக்கடுத்து ரொம்ப சவுண்ட் இருக்கும். இப்படியெல்லாம் தொந்தரவுகள் வரக்கூடாதுன்றதையும் அதுக்குள்ளே இருந்துச்சு, எல்லாமே சேர்ந்து அப்படி ஒன்று மாறிச்சு. அது டாக்கிங் அபவுட் பேரண்ட்ஸ், அதில் இன்னொரு மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ஷேடோஸ். எனக்கு நான் மம்மூட்டி பேசிகிட்டு இருப்பாரு, நார்மலாக பார்த்தீங்கன்னா மம்மூட்டிக்கே நம்ம கேமரா வச்சுருக்கலாம், பட் நீங்கள் வந்து மிரரில் மம்மூட்டியோட ரிஃப்ளெக்ஷனுக்கு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஷார்ட் டிவிஷன்ஸ், அது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ரிஃப்ளெக்ஷனையோ இல்லை அது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்கிரிப்டுக்கு இன்னொரு இது, எனக்கு வந்து அப்படிதான் இருந்தது. மம்மூட்டி பேசும்போது அவர் அவரோட கதையை சொல்றாரு, இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிம்செல்ஃப், அதனால வச்ச மாதிரி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, எப்படி ஷார்ட் டிவைட் பண்றீங்க இந்த மாதிரி? இதெல்லாம் இது எல்லாமே சேர்ந்து தான். நீங்க லைஃப் வந்து லைட் அண்ட் ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன்ஸ், இன்ஃபினிட்டி எல்லாமே நமக்குள்ள இருக்கு இல்லைங்களா. அது ஒன்று. அப்புறம் அந்த கதைகளுடைய தன்மையில அந்த கேரக்டர்ஸ் அப்ரோச் பண்றது எல்லாமே அந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் இருக்குல்ல, எதையுமே நீங்கள் ஓப்பனாக சொல்லிட முடியாது. அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு பார்க்குறதுன்றது வந்து ஒரு அப்பா அந்த மாதிரி இதை வந்து ஃபேஸ் பண்ணுறது ஃபஸ்ட் டைமு. ஸோ அதுக்கு வந்து அவர் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபிலிம் லாங்குவேஜில் சொல்லும்போது அதுக்கெல்லாம் அது தேவைப்பட்டதுன்னு தோணுச்சு எனக்கு. நீங்கள் சொன்ன கரெக்டான வேல்யூ தான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கிறதுல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஷார்ட்டையோ இல்லை மாதிரி ஒரு ஃப்ரேமை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் நீங்கள் முன்னாடியிலேருந்தே டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் அமையதா? இப்போ உங்களுக்கு ராம் வந்து ஒரு நல்ல நண்பர் அண்ட் ராம் வந்து அப்படிப்பட்ட ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு டெக்னீஷியன், பட் இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அமையதா? ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்தே வந்து இருக்காரா? இல்லை அது கிடைக்கிற டைரக்டர்ஸை பொறுத்து நமக்கு என்ன மாதிரி அதை ஒர்க் பண்ண போகிறோம். அதான் ஃபஸ்ட்டில் சொன்னது தான், ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது தான். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிடந்தது, நளின் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு டைரக்டர். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு க்ரியேஷன் அது, தமிழ் சினிமாவில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்படுத்துச்சு. ஸ்கிரிப்ட் அதை வந்து டிமாண்ட் பண்ணும், அப்படி கிடச்சிதான் நிச்சயமாக நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் தேடி தேடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறேன், தொடர்ந்து அப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி பேசும்போது அங்கே அந்த படத்தில் நடித்த பல பேர் வந்து ஊர் மக்கள் தான், அவங்க நேச்சுரலாக வந்து. ஸோ அந்த மாதிரி முன் அனுபவம் இல்லாத ஒருத்தரை வந்து நம்ம கேமரா முன்னாடி வைக்கும்போது அதுக்கான சில விஷயங்கள் அவங்களுக்கு நம்மளோட சொல்கிற வர்றது டக்குன்னு போய் புரியணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்.
அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு, அதுல ஏதாவது வந்து சேலஞ்ச் நீங்க எப்படி கண்டிப்பா புடிச்சுதான் பண்ணிருக்கீங்க, பட் எது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு? இல்லை அப்படி இல்லை, எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணோம். அது சேலஞ்சே கிடையாது, இன்ட்ரெஸ்ட் தான். அதில் வந்து என்னென்னா, அவங்க யாரும் நடிக்க வராதவங்களுக்கு அவங்க இயல்பாக என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுருவாங்க. லெனின் வந்து அதை சொல்லிடுவார், இது பண்ணணும் அப்படி பேசணும் அப்படின்னு. சில நேரங்களில் வந்து பிளான் பண்ணி பண்ணுவோம், அதை விட அவங்க இயல்பாக அவங்க கேமரா கான்சியஸ் இல்லாமல் அவங்க பண்ணுறதா கரெக்டாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் கேமரா ரன் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. நானும் லெனினும் மட்டுமே பேசிப்போம் செட்டில். லெனின் வந்து எனக்கு காமிப்பார், நான் அப்படி சொல்லிடுவேன், அவ்வளோ இடம் முடிச்சு அவங்க வந்து என்ன எடுக்கலையா அப்படிம்பாங்க, ஏன்னா எடுத்தாச்சு அப்படின்னு போகும். அது ஸோ இப்போ வந்து பேரன்பு பற்றி மறுபடியும் சில கேள்விகள். ஸோ ராம் வந்து இதை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுவார், எனக்கு வந்து மம்மூட்டியோட அழகை குறைக்கிறதுக்கு தான் நான் அவரோட தாடியை வந்து வளர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மம்மூட்டி ஒரு நார்மல் மனுஷனாக காட்டணும், அவர் அமுதவனாக காட்டணும், அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த லார்ஜ் தேன் லைஃப் இமேஜ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது மெனக்கிட்டு இருக்கீங்களா, அவர் ஏதாவது பர்டிகுலராக செஞ்சீங்களா அப்படின்னு? இல்லை, அந்த மாதிரி எதுவும் பண்ணல. மேக்கப் போடவே இல்லை சாருக்கு, மம்மூட்டி சார் வந்து வித்தவுட் மேக்கப். லைட்டிங் பேட்டர்னாக வந்து ரெண்டு டைப் இருக்கும், ஒன்று வந்து சிட்டிக்கு வெளியில் மலையில் அதில் கொடைக்கானலில், இன்னொரு போர்ஷன் வந்து இங்கே சென்னையில் இருக்கும். லைட்டிங் ஆட்டிடியூடாகவே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இதெல்லாமே வந்து த்ரோ எதுவுமே பண்ணலை நான். ஜென்ரலாக நம்ம இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம மேலே லைட் த்ரோ ஆகாது, நேச்சுரலாக ஒரு லைட் நம்ம மேலே வரும், அதை தான் நம்ம கேப்சர் பண்ணோம், அதில் தான் நம்ம அந்த கேரக்டர்ஸே பார்ப்போம், அதான் நேச்சுரல் இல்லைங்களா? அது மாதிரியான அப்ரோச் தான் அதில் பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருந்து மம்மூட்டி சார் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க. அண்ட் நான் க்ரியேட் பண்ண லைட்டையும் அதே மாதிரி பண்ணேன், நேச்சுரலாக வர்றதையும் அப்படியே ட்ரீட் பண்ணேன். நேச்சுரலையுமே வந்து அன்வான்ட் நெகட்டிவ் லைட்ஸ்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத லைட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணேன், கட் பண்ணேன், லிட்ரலாக வேணுன்றது மட்டும் பூஸ்ட் பண்ணேன். க்ரியேட் பண்ணதுலேயும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணேன். ஸோ இதெல்லாமே வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம் நம்ம, அதுக்கான டிஜிட்டல் ஃபிலிமில் அந்த ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் ஷார்ட் எனக்கு வந்து பேரன்பில் கேட்டே ஆகுது. அவர் சாதனா கிட்ட பாப்பா கிட்டே போய் வந்து அமுதவன் பேசுகிறாரு, இந்த மாதிரி நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நான் என்ன உனக்கு நான் செய்யலை அப்படின்ட்டு. அங்கே நீங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கீழேருந்து வச்சுருப்பீங்க, அது பெண்டுலம் மாதிரி மூவ் ஆகிட்டு பின்னாடி போயிட்டு வந்துட்டே இருக்கும். அது எந்த நோக்கத்தில் வச்சுங்க, அது வந்து அந்த சீன் எப்படி வந்துச்சு? அது என்ன மாதிரி கேமரா மூமெண்ட்லன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவா பொண்ணு கூட வந்து அவர் போகவே முடியல, கிட்ட நெருங்க முடியல, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குறைபாடுல ஒரு குழந்தையாக இருக்கா, அவள் அதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்றனால ஒரு ஐசோலேஷன் இருக்கும்ல அவருக்கு, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ற அந்த மூடில் தான் அது லெஃப்ட் டு ரைட் போயிட்டு வந்துட்டு மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். நான் வந்து ராமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் மாதிரி இவ்வளோ ரசிச்சதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என்னென்னா, ஒரு கேமராமேனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறதுன்றது பெரிய ஒரு கிஃப்ட்டு தான், எனக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா நிறைய தரமணி, மேற்கு தொடர்ச்சி மலை, பேரன்பு எல்லாத்துலேயுமே. ஸோ ஐ எம் வெரி பிளஸ்டு. இன்னொரு பர்டிகுலர் ஷார்ட் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது வந்து பேரன்புல விஜயலட்சுமி ஃபஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே வராங்க, அவங்க வந்து நான் போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க, கிச்சனில் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. அப்போ மம்மூட்டி சொல்கிறது இதுமாரி என் பொண்ணை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பாப்பா வராங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மூணு பேரும் இருப்பாங்க, அந்த நார்மல் ட்ரையாங்கிளுக்கு இருக்கும், பட் ஆனால் நடுவில் ஒரு பில்லர் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து எனக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு, ஏன்னா ஜென்ரலாக நம்ம அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை பார்க்கறது இல்லை. மூணு பேரும் தெரிவாங்க, ஆனால் ஒரு பெரிய பிள்ளை, ஒரு பெரிய உருவம் ஒன்றும் இருக்கும். அதை வந்து எப்படி வேணால் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிருக்கலாம், இவங்க ரெண்டு பேரும் வச்சிருக்கலாம், அப்புறம் மூட்டிக்கு ரியாக்ஷன் சொல்லி வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிருக்கலாம், அது ஏன் பர்டிகுலராக அப்படி வச்சுங்க நீங்கள்? இல்லை, அதான் நீங்கள் அந்த ஒரு ஷார்ட்டில் அந்த கேரக்டரைசேஷனுடைய இப்போ கான்டெம்பரரியாக இருக்கிற பிரச்சனைகள் எப்படி, ஆனால் அது என்ன மாதிரி அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மூணு பேருமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அக்கண்ணா மாதிரி, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, பட் அவங்களுக்குலாம் ஒரு கனெக்ஷன் இருக்குது, எப்படி என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இதை அடுத்து லீட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பிகினிங்கான ஷாட்டாக தான் அதை பிளான் பண்ணணும். அது அந்த ஒரு ஒவ்வொரு ஷாட் வைக்கிறது மாதிரி அப்படி தேடுவோம், தேடி தான் அப்போ ராம் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு, நான் வந்து நிறைய சொல்லுவாரு, எல்லாமே டீமாக தான் பண்ணுறது தான், அப்படி தான் பண்ணி அது பண்ணுறது. இப்போது ஆக்சுவலி இதுவும் ஒரு பர்டிகுலர் கேள்வி, இப்போது நீங்கள் படம் பார்க்குறவங்க ரசிக்கிறவங்க இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்து ஷார்ட்ஸையும் ஆங்கிள்ஸையும் ஃப்ரேம்ஸையும் லைட்டையும் வந்து நிறைய நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு அந்த மாற்றம் கண்ணில் பட்டு இருக்கா? ஆமாம், இப்போ எல்லாமே டெக்னிக்கலாக ரசிக்கிறேன், ஏன்னா டெய்லி லைஃப்பில் அவங்க ஏகப்பட்ட விஷுவல்ஸ் பார்க்குறாங்கல்ல, ஃபிலிம்ஸாக பார்க்குறாங்க, அப்புறம் அது இல்லாமல் வந்து யூடியூப்பில் பார்க்குறாங்க, அப்படின்னு நிறைய டிஜிட்டல் மீடியாஸ் வந்துருச்சு. ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்காங்க,
அந்த வியூ கரெக்டு தான் அவங்க பார்க்குறது. ஏன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எல்லாருமே இன்றைக்கி செல்ஃபோன் வந்தோடனே எல்லாருமே ஒரு அவங்களுக்கு அவங்க ஒன்று எடுத்து பார்ப்பாங்கல்ல. ஸோ அது இதில் வந்து என்ன மைனஸ் இருக்குன்றது வரைக்கும் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. மம்முட்டி அவர் வந்து ஒரு சீனை வந்து முழுசாக அவங்களுக்கு நடித்து காட்டுவாராமே ஃபோக்கஸ் வைக்கிறதுக்கு மட்டும், அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து என்னென்னா ஃபோக்கஸுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மம்முட்டி சார் வந்து நின்றுவார் சும்மா. அவர் என்னென்னா அவருக்கு ரொம்ப ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டடு, நிறைய கேமராஸ் வச்சுருக்காரு. என்கிட்ட ஸ்பாட்லேயே எடுத்து வந்து நிறைய நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார், எடுத்து வந்து என்கிட்ட காமிச்சு கேட்பார். அவர் அதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் இருக்கிறனால அவர் மேக்ஸிமம் செட்டில் இருந்துட்டு இந்த லைட்லாம் பண்ணுறதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அவர் கேட்டுகிட்டே இருப்பார் தொடர்ந்து டெக்னிக்கலாம் அது என்ன இது என்னென்னு. அதனால் நான் செட்டில் இருப்பாங்க ஃபோக்கஸ் அப்படி இப்போ நம்ம பிளான் பண்ணும்போது நானே வரேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். வந்து நின்று அவரே இப்போ பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. மற்ற படங்கள்லாம் ஒரே ஒரு டேக் நடிப்பார், வந்து நடிச்சுட்டு போயிடுவார்ப்பாங்க. இங்கே ரெண்டு மூணு டேக் எடுத்தாலும் இருப்பார் செட்டிலேயே, அங்கேயே இருப்பார், வேறு ஷார்ட்டையும் மானிட்டரில் பார்த்துட்டே இருப்பார். அதெல்லாம் பெரிய ஒரு திரும்ப கிடைக்காத ஒரு வரம் மாதிரி அது. நீங்கள் வந்து இப்போது நீங்கள் பண்ண படங்கள்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே வந்து இது எனக்கு ஆர்ட் ஹவுஸ்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் கொஞ்சம் ஆஃப் பீட்டிங் டெஃபினட்டாக சொல்லலாம். நம்ம ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் படங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுது, இது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்கு வர படங்கள்லாம் மட்டும் இப்படி இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் எனக்கு பண்ணணும்னா மெயின் ஸ்ட்ரீம் தான் இது. மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் தான் ஆஃப் பீட்னு சொல்லலாம், பட்டு கமர்ஷியல் என்டையர்லி கமர்ஷியல், நாலு ஃபைட்டு நாலு சாங் அந்த மாதிரி சொல்கிறீங்க. நான் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன் எல்லாமே. அப்புறம் நான் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன் என்னென்னா, நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் படங்களை. உதாரணத்துக்கு வந்து அச்சம் என்பது மடமேடா வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், சாங்ஸு சீன்ஸும் பண்ணோம். அது இல்லாமல் வந்து இணை நோக்கி பாயும் தொட்டால் நான் பண்ண வேண்டியது, அது சில காரணங்களால் மிஸ் ஆகிடுச்சு. ஜிப்ஸி இப்போ ராஜமூனோட ஜிப்ஸி நான் பண்ண வேண்டியது, சுந்தரபாண்டியன்னு சசிகுமார் வச்ச ஒரு படம் வந்து இல்லை அது நான் பண்ண வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு, அசுரவதம் படம் வச்சு மிஸ் ஆகிடுச்சு, நிறைய படங்கள் மிஸ் ஆகிருக்கு எனக்கு ஒர்க் பண்ண முடியாமல் சில சில காரணங்களால். ஸோ கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், ஹீரோக்கள் படம் பண்ணணும், பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகள்லாம் பண்ணணும், ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. வந்து நிச்சயமாக பண்ணணும். உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் இப்போ கோபி நேரோட ஒரு படம் பண்ணிட்டு, வேறு என்ன படங்களில்? வேறு அடுத்து வந்து நிறைய பேசிகிட்ருக்கேன். இப்போது ஒரு மாரி செல்வராஜ் கூட வந்து அடுத்த படம் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து வந்து ராஜமுருகன் கூட பேசிகிட்ருக்கேன், அவர் ஜிப்சி படத்துக்கு அடுத்து பண்ணுற மாதிரி. ராமுடைய அடுத்த படம் நான் தான் பண்ணுவேன், அப்படியே போயிட்டு இருக்குது. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.